ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாண்ட் இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனல். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகணும்னா, ஏஎஃப்சி சாம்பியன்ஸ் லீக்ல இன்னைக்கு எஃப்சி கோவா அண்ட் அல்ரையன் எஃப்சி மொத போகிறாங்க. இன்றைக்கி அதன் மேட்சோட பிரிவு பற்றி பார்த்துலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் போட ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஏஎஃப்சி சாம்பியன்ஸ் லீக் இன்றைக்கி தொடங்கிறதுக்கு இன்றைக்கி 8:10 அளவில் கோவா எஃப்சி அண்ட் அல்ரையன் எஃப்சி மொதல் போவாங்க. இந்தியா கோவா ஜவஹர்லால் நேரு மைதானத்தில் கோவா தான் ஃபஸ்ட் இந்தியன் கிளப் டு பிளே இன் ஏஎஃப்சி சாம்பியன்ஸ் லீக். எஃப்சி கோவா மட்டும்தான் முதல் அணி இந்தியா கிளப்பில் தகுதி பெற்றுக்காங்க. அதுவும் ஏஎஃப்சி சாம்பியன்ஸ் லீக் விளையாடுறாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் மேட்ச்சே கொஞ்சம் இது கத்தாரின் அல்ரையன் எஃப்சியை மொதல் போவாங்க. எஃப்சி கோவா பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல்ல ஒரு அளவு மீடியமாக விளையாடி 4th place பிடிச்சாங்க. அவர் சூப்பராக விளையாடினாங்க பிளே ஆஃபில். ஆனால் வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா மும்பை கோவா தோற்று போயிட்டாங்க. அந்த மேட்ச்சில் உங்களுக்கே தெரியும், ரொம்ப சூப்பராக விளையாடினாங்க கோல் கீப்பர். அதுமாரி பண்ண ஆனால் வந்து பெனால்டியில் தோற்று போயிட்டாங்க. ஆனால் மறுபடியும் ஒரு பேரல் சித்தாக்கள் என்னென்னு தெரியுமாங்க, இகரங்களோ அண்டு அல்பர்டோ நெகு வந்து டீமில் ஏஎஃப்சி சாம்பியன்ஸ் லீக் வந்து விளையிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவா எஃப்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னாடியே தான் சொல்லணும். ஏன்னா டாப் ஸ்ட்ரைக்கர் டாப் அசிஸ்ட் கொடுத்த ரெண்டு பேரும் இல்லைன்னா எப்படி பார்ப்போம், நல்லா விளையாடுறாங்க. எங்கள் டீம் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஓடிஸ் மெண்டோசா அண்ட் ஈடு பெரியா, கிளான் மார்டின்ஸ், இசான் பெண்டியா, இவங்க நம்பி தான் டீமே இருக்குது. செய்டன் ஃபெர்னாண்டஸ், ஜேம்ஸ் டெனச்சி, இவான் கொனாலஸ், சேவியர் காமா, கிளான் மார்டின்ஸ், ஈடு பெரியா, ஜெஸ்ராஜ், பிராண்டன் ஃபெர்னாண்டஸ், ஜார்ஜ் ஓடிஸ் மெண்டோசா, இசான் பெண்டியா. அதாவது 4-4-2 காம்பினேஷன் இருக்கும். அதே மாதிரி அல்ரையன் எஃப்சியை பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டீம். கத்தாரில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கத்தார் கியூஎஸ்எல்ல பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் லீக்ஸில் பார்த்தீங்கன்னா 3rd place பிடிச்சாங்க. அது கத்தார் கியூஎஸ்எல்ல ஒரு 3rd place சூப்பரான இது. அந்த டீம் பார்த்தீங்கன்னா வை போலி கட்டம் என்ன போன ஸ்டார்ஸ் பிளேயர்லாம் இருக்க ஸ்டார் பிளேயர் இருக்காங்க. வை போலி சூப்பரான டாப் ஸ்ட்ரைக்கர், 11 goals அந்த சீசனில் அவங்க டீமில் அதாவது டாப் ஸ்ட்ரைக்கர். மேட்ச் ஒரு கடும் போட்டியாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். அவங்க டீம் பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா ஃபஹடினஸ், டேம் தரோ, போஜா காலிசதா, கலீன் முஃப்டா, யோசிப் உமர்தீன், ஃப்ராங்கோம், அப்துல் கதேம், எம் அமாத், யச்சின் பிராஹமி, யொஹான் போலி, அல் ஹஜானி. இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ஸ் போஸ்தி லைவ் பண்ணுறாங்க. மறக்காமல் பாருங்கள், நம்ம எஃப்சி கோவா ஜெயிப்பாங்க எல்லோரும் நம்புவோம்.